Hallelujah, 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 hallelujah. Amen andre, bogustodra, bogustodra vadre, bogustodra vadre, bogustodra. Hallelujah, 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 hallelujah. வேதவசனத்தின் வெளிச்சத்தில் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆழமான விதத்தில் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தியவாக்கிய முகாந்திரமாகி கர்த்தர் நம்ம ஆழமாகி சுத்திகரிக்கப்பட கதுகாகி ஸ்தோத்திரம் ஆடுவா. சுதராம் 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரின் பரிசுத்த நாமக்கே மகிமை ஆகலே. இந்த நாட்களில் நம்முடைய சுத்திகரிப்புக்காக யூதா எழுதின நிருபம் 11:21 வசனத்தை வாசிக்கலாம். நம்ம சுத்திகரணைக்காக யூதா புஸ்தக 21 வாக்கியவன்னு ஓதுவனா. 21 வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமக்கே மகிமை ஆகலே. இங்கே யூதா நிருபக்காரன் அங்கே எழுதும் பொழுது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்காகி நம்ம கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவின் கருணை என்ன எதிர்நோடுவதற்காகி நிம்மன்ன தேவர பிரீத்தியலை காப்பாடி கொள்ளிரி. தேவனுடைய அன்புள்ள பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லி எழுதியிருக்கு. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்காக நம்ம கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவின் கருணையின் எதிர்நோடுவதற்காக நம்மன்னு தேவர பிரீத்தியலை காப்பாடி கொள்ளிரி. தேவனுடைய இரக்கத்தை பெறும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். தேவர கணிகரக்கோஸ்கர எதிர்நோடபேக்கு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நித்திய ஜீவவன் ஹொந்திக் கொள்ளுவதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமக்கே மகிமை ஆகலே. நீதிமொழிகள் 28:13 வசனத்தில் படிக்கும்போது ஞானோ திகழ் இப்பன் தென்றனே அந்தியாய 13 வாக்கியம் தேவனிடத்திலிருந்து நாம் எப்படி இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று நாம் படிக்கிறோம். தேவர திருஷ்டியிந்த நாம் யாவ ரீதியில் கணிகரவன் ஹொந்திக் கொள்ளுத்தீவி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். தோஷிகளின் முச்சிக்கொள்ளுவவனுக்கே சுபவாங்கதும் அவர்களை ஒப்பிக்கொண்டு விட்டு விடுபவனுக்கே கருணை துறைவதும். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவர்களை ஒப்பிக்கொண்டு விட்டு விடுபவனுக்கே கருணை துறைவது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோம் என்றால் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நித்திய ஜீவக்கோஸ்கர பாபகளனை விட்டு அறிக்கை மாடுவதாதரே தேவர் இந்த கணிகரவன் ஹொந்திக் கொள்ளுபவது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், புனா நான் ஹேளுத்தேனே, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும் என்று யூதா சொல்லுகிறார். நித்திய ஜீவக்கோஸ்கர தேவர படுகின்ற கருணை என்ன எதிர்நோட வைக்கின்றதாகி யூதனு எழுத்திதான். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில பாவம் இல்லாமல் யார் காணப்படுகிறார்களோ அவர்கள் தான் அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இயேசு சுவாமி கோஸ்கர பாப்ப இல்லதை யாரு காணல் படுத்தாரோ அவரே கர்த்தனை பரவணதலி எத்தல் படுத்தாரு. அது நித்திய ஜீவனை நித்திய ஜீவனாக அது நமக்கு காணப்படுகிறது. அது நித்திய ஜீவமாகி காணல் படுத்தா. இதே அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நித்திய ஜீவனை ஹொந்திக் கொள்ள பேக்காதரே தேவர பலிகின்ற கருணையினை ஹொந்திக் கொள்ள பேக்காதரே ஆ பாப்பகளை தோஷங்களை அறிக்கை மாடி விட்டுவிட பேக்கு. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை மாடி விட்டு விடுபவனுக்கே கருணை துறைவது. இந்த சுத்திகரிப்பு கூட நாட்கள்ல நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஈ சுத்திகரண தினங்களில் தேவர படுகின்ற கருணை என்ன ஹொந்திக் கொள்ளபேக்கு. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனிடத்தில் நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் ஹொந்திக் கொள்வதற்காக தேவர படுகின்ற கருணை என்ன ஹொந்திக் கொள்ளபேக்கு. அதுக்கு நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாப்பவன் அறிக்கை மாடி அதனை ஒப்பிக் கொள்ளபேக்கு. அப்போ எதெல்லாம் பாவம்னு சொல்லி
தெரிந்தால்தான் நாம் அதை விட்டுவிட முடியும் அறிக்கையிட முடியும் யாவையாவது பாப்பை வந்து நமக்கு கொத்தாகுவதாதரே அதனை அறிக்கை மாடி விட்டு விடபோது அதற்கு முன்பாக நாம் ஒரு காரியம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கு அதுக்கு முன்னாகி நான் ஒன்று காரியவனும் படுத்து கொள்ளபேக்கு நம்முடைய பாவத்தை நாம் மறைத்து வைக்க கூடாது நம்ம பாப்பகளனு முச்சிடபாரது யோபு 31வது அதிகாரத்தில் யோபு சொல்லும்போது 31வது அத்தியாயத்திலே யோபனு ஹேளுவாக ஆதாமை போல நான் என் பாவத்தை என் மடியில ஒளித்து வைத்தேனோ ஆராதனைகள் போய் சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் போய் பைபிள் ஸ்டடி போய் அந்த பாவம் அப்படியே உள்ள கருக்கும் எஷ்டோ தினங்கள் இந்த காதிருப்பு கூட்டம் சத்தியவேத பாட கூட்டம் பானவார ஆராதனைகளில் பாப்ப ஹாகே முச்சிடல் பட்டிதே ஆதாமை போல நாம் ஒழித்து வைத்திருக்கிறோமா ஆதாம ஹாகே பாப்பவன மறைமாடி தெய்வம் யோபு 31 33 33 வாக்கியா நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒழித்து வைத்தேனோ ஆதாமன ஹாகே ஹெதையல்லி நான் பாப்பவண்ணும் முச்சி முச்சிட்டு ஜீனா இல்லையா யோபு 31வது அதிகாரம் 33வது அப்படி வார்த்தை இல்லையா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமக்கே மகிமை ஆகலே இது வந்து பாவத்தை ஒளிச்சு வைக்க கூடாது பாப்பவன மறையாக இடபாரது இனி ஓசியால நாம படிக்கிறோம் ஓசியன புத்தகத்தில் ஓது 13வது அதிகாரம் 12வது வசனத்துல படிக்கும் பொழுது அதனந்தனி அத்தியாய அன்னரடனே வாக்கியத்தில் ஓது அக்கிரமத்தை கட்டி வைத்து பாவத்தை வந்து பத்திரப்படுத்தி வை பாவம் வந்து பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாம் அக்கிரமன் கட்டி பாப்பம் மறையாக இடல் பட்டிதே பாவம் வந்து பத்திரப்படுத்தப்பட்டு வைக்க பத்திரமா பத்திரமா சேர்த்து வச்சிருக்காங்க பாவத்தை ஒண்ணு பத்திரமாகி காப்பாடல் பட்டிதே பேங்க்ல லாக்கர்ல பணத்தையும் நகையையும் வச்சிருக்கிறது போல தங்களுடைய பாவத்தை அப்படி அவ்வளவு பாதுகாப்பா சேஃப்டியா வச்சிருக்காங்க அறிக்கை பண்ணலாம் இந்த கூட்டத்தில் வேணா அடுத்த சபத்தில் பார்த்துக்கலாம் இன்னைக்கு வேணா நாளைக்கு அறிக்கை பண்ணலாம் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அடுத்த சுத்திகரிப்பு போட்டு பார்த்துக்கலாம் இப்படியே சொல்லி தள்ளி போட்டு பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறதா பாப்பகளும் பத்திரமாகி காப்பாடல் பட்டிதே ஒழித்து வைத்திருக்கிறோமா இரண்டாவது பாவத்தை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோமா பாப்பவன மறையாக இட்டிதேவா இல்லதா பத்திரமாகி இடல் பட்டிதியா மூன்றாவது தான் நாம் ஒரு பாயிண்ட்காக ஜெபித்தோம் யோபு 14வது அதிகாரம் 14வது வசனத்துல படிக்கும் பொழுது என்னுடைய மீறுதல் ஒரு கட்டாக கட்டி முத்திரை போடப்பட்டிருக்கிறது யோபன அதனாரனே அதிகாரம் 17 வாக்கியத்தில் நான் பாப்பகளும் கட்டாகி கட்டல் பட்டிதே கட்டப
பார்த்து அதை உடைக்க வேண்டும். யார் என்ன முதிரையை ஹாக்கிதாரோ அவரனே அதனே உடையபீக்கு. இந்த மூன்று நிலைமையில நம்ம எந்த நிலவரத்துல இருக்கிறோம்? ಈ ಮೂರು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದ್ದೇವೆ? ಪಾವಂ ಒಳಿತು ವೈಕಪಟ್ಟ ನಿಲವರತಲ ಇರುಕರೋಮಾ ಇಲ್ಲ ಪಾವಂ ಪತ್ರಪಡುತ್ತಪಟ್ಟಿರುಕರ ನಿಲವರತಲ ಇರುಕರೋಮಾ ಇಲ್ಲ ಸೀಲ್ വെச்சு ಎತ್ತನಿಯೋ ನಾಟ್ಕಳ ಆಯಿರ್ಚಿ ಯಾರಾಳೇ ವಿಡುದಲಿಯಾಕ ಮುಡಿಯಲ ವಿಡುವಿಕವೇ ಮುಡಿಯಾದ ಒಂದು ನಿಲವರತಲ ಕಟ್ಟಪಟ್ಟ ನಿಲವರತಲ ಮುತ್ರೆಯಡಪಟ್ಟು ಕಾಣಪಡುಕರೋಮಾ. ಪಾಪವು ಮರೆಯಾಗಿ ಇದೆಯಾ ಇಲ್ಲ ಭದ್ರಮಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆಯಾ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅದು ಮುದ್ರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ? ಎಂದ ನಿಲವರತಲ ನಾವು ಇರುಕರೋ எந்த நிலவரத்துல நம்ம இருக்கிறோம்? யாவ ஸ்திதியிலே காணல்படுத்தி தேவி. இன்று எந்த நிலவரத்துல இருந்தாலும் ஈகை யாவ ஸ்திதியிலே இத்தரு பாவங்களை அறிக்கையிட்டு அதை யார் விட்டு விடுகிறார்களோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு தேவ இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். யாரு பாப்பவன அறிக்கை மாடுத்தாரோ அவர் நித்திய ஜீவனை ஹொந்திக்கொள்வந்த ஒரு தன்னியதனை ஹொந்திக்கொள்ளுத்தார். எல்லார் மேலும் தேவன் இறங்குகிறது இல்லை. யாருக்கும் எல்லாருக்கும் தேவர கணிகரா துறைவதில்லை. தேவனுடைய இரக்கங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. தேவர கணிகர எல்லருக்கும் சிகுவதில்லை.
ரோமர் கடிதத்தின் நிருபம் 9வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் ரோமாபுரத்து வரைக்கும் 9வது அத்தியாயத்திலே ஓதுவாங்க எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ யார மேலே கனிகரை இரபேக்கென்று நான் பயசுத்தேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் அவன மேலே கனிகரமாகி காணல்படுவேன் அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து இரக்கம் பாராட்டறது இல்ல எல்லருக்கும் கர்த்தனும் கனிகரா தோரிசுவதில்ல ரோமர் 9வது அதிகாரம் 18வது வசனம் அதனட்டனே வாக்கியம் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கறார் எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் யாரன்ன கண்ணீர் கனிசுதரோ யாரன்ன கடினப்படிசுதரோ அது எல்லவனும் கர்த்தனும் மாடுபவராங்க இதாரே தேவன் நம்ம மேல் இரக்கமாய் காணப்பட வேண்டும் தேவர் நம்ம மேல் கனிகரமாகி காணல்பட வேண்டும் அப்படியே மாத்திரம்தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமாக நித்திய ஜீவவன்ன ஹொந்திக்குளலிக்கே சாத்தியம் அவங்களை அறிக்கையிட்டு அதை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள்தான் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் யாரு பாபவனை ஹரிக்கி மாடி அதனை விட்டு விடுதாரோ தேவர கனிகர துரக்குவது வேதத்திலே எவ்வளவோ பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுத்தான வெளிச்சத்தின் பிரபு வெளிச்சத்தின் மத்தியில சில பாவங்களை நாம் தியானிக்கலாம் எஷ்டோ பாபகளன கர்த்தனும் தோரிசுவராக இருந்தாரே அதர ஆத்ம தேவரு கெல பாபகளன குறித்தாக எழுத்தாரே அதனை நோடுவனா யூதா எழுதின புஸ்தகம் 11வது வசனத்தை படிக்கும்போது யூதா யகூதனோ 19வது வாக்கியவன நோடுவதாதரே கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனான் கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனான் கோரனும் எதிர்த்து எதிர்த்து மாத்தனாடி அவன் லயவாகி மாடினான் லயவாகி ஓதனும் கெட்டு போன நிலவரத்தில் இருக்கதான ஒரு பொருளை கொண்டு போய் ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு நித்திய ஜீவனா பாதுகாத்து வைக்க மாட்டார் கட்டுவோகுந்த ஒரு வஸ்துவை தகுதி கொண்டு போகி கர்த்தனும் பரலோகத்தில் காப்பாடுவதில்ல எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கோரா கெட்டு போனான் எதிரிசு மாத்தனாடுவந்த விஷயத்தில் கோரனும் கெட்டு போதனும் பிரசங்கி 7வது அதிகாரம் கடைசி வசனத்தில் படிக்கிறோம் தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார் பிரசங்கி 7வது அத்தியாய கொனைய வாக்கியத்தில் ஓதுத்திதேவே கர்த்தனும் மனுஷனன் உள்ளேவனாகி சிருஷ்டி மாடிதனும் எப்பொழுது அவன் கெட்டு போனான் யாவாக அவன் கெட்டு ஓதனும் கோராவை போல எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாக ஒரு மனிதன் கடந்து வரும் பொழுது அவன் கெட்டு போகிறான் அவனுடைய ஜீவியம் கெட்டு போகிறது கோரனாக எதிரிசி மாத்தனாடுவதாதரே அவனை ஜீவித்த லயமாகி மாற்படுத்தது அதாவது நல்ல ஒரு பரிமள தைலத்தை செத்த ஈக்கள் நாரி கெட்டு போக பண்ணுகிறது போல ஒன்று சுவாசனையுள்ள தைலவண்ணும் சத்திருவண்ணுனா அதிலே ஹோகுவதாதரே தைல கெட்டு போகுத்துதி அப்படி 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 கெட்டு போகிறது போல சின்ன ஒரு மதியினம் ஒரு சின்ன ஒரு மதிகேடான ஒரு காரியம் அதான் எழுத்து பேசுகிற சுபாவம் அது நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது நம்முடைய முழு ஜீவியமும் கெட்டு போயிடுது எதிரிசி மாத்தனாடு வந்து வந்து சிக்க சுபாவ ஜீவிதத்தில் வருவதாதரே எல்லவும் கெட்டு போகுத்துதி பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் அத்தன் சொற்ப மதியினம் சின்ன ஒரு மதியினம் சின்ன ஒரு மதியினமான காரியம் கணத்திலும் ஞானத்திலும் பேர் பெற்றதான மனிதனை கெட்டு போக செய்கிறது சொல்ப உச்சித்தன அவனுக்கு சென்னாகி இருவன் ஞானம் ஒன்றும் இல்லதே மாற்படுத்தது இப்ப நீங்களும் நானும் கெட்டு போயிருக்கிறோமா நீ நாவை அவஸ்தியில் இத்தீவி எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி நாம் கெட்டு போயிருக்கிறோமா எதிர்சி மாத்தனாடி நாம் கெட்டு போகி தீவா ஞானத்திலும் கணத்திலும் நாம் பேர் பெற்றவர்கள் ஞானம் இதே மற்ற கணத்தை இதே ரட்சிக்கப்படும் பொழுதே நம்மை ஆண்டவர் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டுகிறார் ரட்சனை கொண்டுவாங்க கர்த்தன் நம்மனை ஞானதிந்தா கணத்தை இந்தா கர்த்தன் நம்மனை கிரீட்டமாகி மாடிதாரே அவரே நமக்கு ஞானமாகவும் வந்திருக்கிறார் கர்த்தனும் நமக்கு ஞானமாகி பிரகட்டவாந்தது நீங்களும் நானும் தான் ஞானத்தையும் கணத்தையும் பெற்றதான மனிதர்கள் நீவும் நானும் ஞானவனும் கணத்தினும் கொண்டிதிருவ மனுஷன் ஒரு சின்ன ஒரு மதிகேடான ஒரு எதிர்த்து பேசுகிற ஒரு சுபாவம் எனக்குள்ளேயோ அல்லது உங்களில் யாருக்குள்ளாவது அது கடந்து வரும் பொழுது நம்முடைய முழு ஜீவியத்தையும் அது நார பண்ணி விடுகிறது ஆகே சொல்ப உச்சித்தனமாக இருவன் த மாத்து நின்னல்லி நன்னல்லி பருவதாதிரி இடி ஜீவித்தவனது லயமாகி மாற்படி சுத்ததி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது பெரிய ஒரு முட்டாத்தனமான ஒரு காரியம் அல்ல பெரிய ஒரு காரியம் அல்ல ஒரு சின்ன மதியம் சொற்ப மதியினம் அப்படிதான் தமிழ் சொல்ல சொற்ப மதியினம் ஒரு சின்ன ஒரு காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வரும் பொழுது அது முழு ஜீவியத்தையும் கெட்டு போக பண்ணுகிறது தொட்ட காரியவல்ல சொல்ப உச்சித்தன ஜீவிதத்தில் பருவதாதிரி எல்லவன ஆளாகி போகுத்ததி சின்ன ஒரு எழுத்து பேசுகிற சுபாவம் போதும் சிக்க எதிரிசி மாத்தனாடுவன் சின்ன ஒரு வார்த்தை போதும் சிக்க மாத்து சாக்கு முடியாது
ஆகுவதில்ல முடிஞ்சத பாத்துக்கோ முடிஞ்சத பாத்துக்கோ ஆகுவதாதரே நோடுவனா இது இந்த சின்ன வார்த்தை போதும் சிக்க மாத்து சாக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம பேசி இருப்போம் ஆக எதிரிசி மாத்தநாடுவது உங்களில் எத்தனை பேர் நீங்க பேசி இருப்பீங்க நிமல் எஷ்ட மந்தி மாத்தநாடி ஜிரி வீட்ல பேசி இருப்போம் மனையில மாத்தநாடி இருபவது வேல செய்யற இடத்துல பேசி இருப்போம் கிளசத ஜகதலி மாத்தநாடி இருபவது ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க அங்க இருக்கிற ப்ரொஃபசர் டீச்சர் பேசி இருப்பாங்க மக்கள் ஸ்கூல்ல காலேஜ்ல டீச்சர் அத்தனை மாத்தநாடி இருபவது நேர பேசி இருக்கறமோ இல்லையோ தனியா பிரிந்து வந்த பிறகு தனியா பேசி இருப்போம் நெட்டிக்கே மாத்தநாடி இருபவது ஆதரே தனியா தனியா பிரிஞ்சு போய் பிரத்தியேகமாகி மாத்தநாடி இருபவது இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க சொல்லி தனியா போய் நின்னு எதிர்த்து பேசுவோம் ஆகே ஹீகே இவர் மாடிதார் என்று ஹேளி மாத்தநாடி இருபவது இந்த எதிர்த்து பேசுற ஒரு சுபாவம் நம்ம இடத்துல காணப்படும் என்றால் அந்த யூதா 11வது வசனத்தின்படி அத வேதம் பாவம் என்று சொல்கிறது எதிரிசி மாத்தநாடுவது அந்த நோடுவதாதரே சத்தியவீத பாப்ப என்று ஹேளுத்ததி இந்த பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டால் மாத்திரமே தேவனிடத்தில் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பாவவனை ஹரிக்கு மாடி விட்டு விடுவதாதரே தேவரே பலிகின்ற கருணை என்ன துரக்குவது அப்பொழுது நமக்காக ஒரு நித்திய ஜீவனை அவர் வைத்திருக்கிறார் ஆகே நமக்காக நித்திய ஜீவனும் கர்த்தனே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எதிர்த்து பேசுறதான இந்த பாவத்தை நாம் விட்டுவிட்டால் தேவனிடத்தில் இரக்கம் பெறலாம் நித்திய ஜீவகோஸ்கரை எதிரிசி மாத்தனால் வந்த ஆ மாத்தனை விட்டு விடுவதாதரே தேவரே பலிகின்ற கருணை என்ன துரக்குவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தனே பரிசுத்த நாமக்கே மகிமை ஆகலே வேதத்தில் சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றார்கள் என்று சொல்லி ஒரு குரூப் படிக்கிறோம் சத்தியவேதத்தில் சத்தியக்கு எதிரிசி நின்றர் என்பதாகி நோடுத்தீவி 2 தீமோத்தேயும் 3 அதிகாரம் 8 வசனத்தில் நாம் படிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3 அத்தியாயம் 8 வாக்கியத்தில் ஓதுத்தீவி எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு அவர்கள் எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் சத்தியக்கு எதிரிசி நில்லுபவர் இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்வோம் சத்தியத்துக்கு நம்ம எதிர்த்து நின்றுகிறோமா நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவனை தெகுத்து கொள்வனா சத்தியக்கு நாம் எதிரிசி நிந்தி தெய்வம் சில சத்தியங்களை கேட்கும் பொழுது இப்படி எல்லாம் ஜீவிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருது கரெக்ட் கிளவு சத்தியங்களை கேளுவதாந்திரே ஈ சத்திய கன்சாரமாக ஜீவிச்சலுக்கு ஆகுத்ததான் இந்த ஒன்று பிரச்சனை ஆகுத்தது அது வந்து பரவாயில்ல அது பரவாயில்ல இப்படி எல்லாம் ஜீவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப பேசியிருக்கிறோமா ஹீக ஜீவிசலிக்கு ஆகுவதில்ல இந்த மாத்தநாடி தெய்வம் இல்ல இப்படி எத்தனை பேர் தான் இப்ப ஜீவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறமா எஷ்டு மந்தி ஹாகே ஜீவிசுத்தார் இந்த மாத்தநாடு தீரா இவ்வளவு மேன்மையான சத்தியம் பேசுறோம் இவ்வளவு மேன்மையான சத்தியம் கேட்கிறோம் இதன்படி எத்தனை பேர் ஜீவிச்சிருக்கிறாங்க இஷ்ட சிரேஷ்டமாத சத்தியவன மாத்தநாடுத்தேவே கேடுத்தேவே அன்சாரமாகி யாரும் ஜீவிசுத்திதாரே அப்படி கேட்கிற ஒரு சுபாவம் எனக்குள்ளேயோ உங்களுக்குள்ளேயோ காணப்படும் என்றால் அது சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சுபாவம் ஆகே நீனும் நானும் மாத்தநாடுவதாதரே சத்தியக்கு எதிரிசி நில்லுவந்த ஆத்மா சத்தியம் வேற யாரும் அல்ல சத்திய பேர் யாரும் அல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் இயேசு சொல்லி இருக்கிறார் நானே சத்திய மார்க்க ஜீவமாக இதேன் என்று இயேசு எழுத்திதார் அவர் தான் சத்தியமாக இருக்கிறார் ஆத்தனும் சத்தியமாக இதான் இதுக்கு நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா யாருக்கு எதிர்த்து நிக்கிறீங்க இதற்கு நீ எதிரிசி நில்வதாதரே யாருக்கே எதிரிசி நில்லு சத்தியத்துக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா கேட்கிற சத்தியத்துக்கு இப்பெல்லாம் ஜீவிக்க முடியுமா இப்பெல்லாம் இன்னைக்கு யார் ஜீவிக்கிறா இப்படி ஜீவிக்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இப்பெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இயேசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம் ஈக சத்திய இது எல்லாம் ஏ அன்சாரமாக யாரும் ஜீவிசுத்தாரே என்று நாவு கேளலிக்கு பிராரம்பம் மாடுவதாதரே நாவு இயேசுக்கு எதிரிசி நில்லுபவராக இத்தேவி அப்படி நீங்க பேசியிருந்தீங்கன்னா இந்த நாட்கள்ல தாழ்த்துங்க இனிமே இப்படி ஒரு காரியம் என்னுடைய ஜீவிதத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கையிட்டு அதை நாம் விட்டு விடுவோம் என்றால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தேவனிடத்துல நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஆகே மாத்தநாடி இத்தரே ஈக தேவர சன்னிதானதிலே தகிசி கொண்டு நாவு கேளுவதாதரே நித்திய ஜீவனு படுத்து கொள்ளபவது கலாத்திய சபையார குறித்து நாம் படிக்கிறோம் கலாத்திய தேவரை குறித்து நாம் ஓதுவதாதரே 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் இந்த 3 அதிகாரத்திலேயுமே இவங்க சத்தியத்துக்கு விரோதமா நடந்ததா பவுல் சொல்லுகிறார் 3 மற்றும் 4 5 அத்தியாயங்களில் பவுலனும் இவர் சத்தியக்கு விரோதமாக ஜீவிசுத்திதார் என்பதனும் எழுத்திதான் 3வது அதிகாரம் முத வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா 3 அத்தியாயம் 1 வாக்கியவன ஓதி நோடுவதாந்திரி புத்தி இல்லாத கலாத்தியரே சொற்ப மதியினோம் எதிர்த்து பேசுற ஒரு சுபாவம் புத்தி இல்லாத கலாத்தியரே சொற்ப உச்சித்தன புத்தி இல்லாத கலாத்தியரே படிங்க புத்தி இல்லாத மதியினம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய மனதை குருடாக்கி விட்டது சத்திக்கு விதை அவிதயத்தை தோரிசி அவர் புத்தி இல்லாத வந்து சுபாவா எதிர்த்து பேசுற சுபாவம் எதிரிசி மாத்தனால வந்த சுபாவா அதான் நம்ம சொற்ப மதியினம் சொல்லி நான் முதலாவது சொன்னேன் அதனை சொல்ப உச்சி என்று நான் ஃபர்ஸ்டே எழுதினேன் அது வந்து அவருடைய ஜீவியத்தை
சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பண்ண முடியாமல் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக அவர்களை மாற்றிவிட்டது. சத்தியக்கே விதேயத்வ தோரிஸ்வதில் அவிதேயத்தை தோரிஸ்வந்த அனுபவம். நான்காவது அதிகாரத்தில் சொல்லுகிறார், சத்தியத்தை சொன்னதுனால நான் உங்களுக்கு சத்ருவா மாறிட்டேனா? நாலக்கினி அத்தியாயத்தில் எழுத்திதானே, சத்தியவனை ஹேளி நான் நினைங்க விரோதியாகி மாறுபட்டிதீனே. நாலு கலாத்தியர் நாலு பதினாறு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவா மாறிட்டேனா? நானும் நிமக்கு சத்தியவனை எழுவதற்கோஸ்கர நிமக்கு சத்ருவாகி மாறுபட்டிதேனோ? சத்தியத்தை சொல்றவங்களை நம்ம சத்ருவா பார்க்க பார்த்துருக்கிறோமா? சத்தியவனை ஏழுபவரனும் வைரியாகி நான் நோடி தெய்வம். உதாரணத்துக்கு நான் சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உதாரணமாக நான் சத்தியவனை எழுத்திதேனே. இல்லை இன்னும் அதிகமாக போகும்பொழுது ஒரு ஒரு ஏரியா ப்ரேயர் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் சத்தியம் சொல்கிறோம் நம்ம. அந்த ஏரியா ப்ரேயர் நடிசல்படுவாங்க அல்ல சத்தியவனை எழுவதும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு பெரியவங்க வேற யாராவது நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைந்த ஒருத்தர் வந்து சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம ஆத்மீக பலவனைக்காங்கி சத்தியவனை ஹேளி கொட்டிடபோது அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? என்ன ஒரு சத்ருவா பார்த்திருக்கீங்களா? வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரதரை வந்து ஒரு சத்ருவா தான் பார்க்க வேண்டியது நினைக்கிறீங்களா? வார வாரம் பிரதரன்னு வைரியாகி நான் நோடித்தேன் அளவே இந்த நோடித்தீரா? சத்தியத்தை சொல்லுகிறது நிமித்தமாக என்ன சத்ருவா பார்த்திருக்கீங்களா? சத்தியவனை எழுத்தினே அதற்கோஸ்கர வைரியாகி நீ நோடிதீரா? அதை எதிர்த்து பேசுகிற ஒரு சுபாவம், அதை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எதிரிசி மாத்தநாடுவந்த நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? சத்தியக்கே அவிதேயத்தை தோற்சுவதற்காக இன்னைக்கு அடி மாடிதவன் யாரு? யாரு யாரு? யோவான் 8:44 படிக்கிறோம். யோகனான் 8:44 வாக்கியதலி ஹோது தி. அவன் தான் நம்மளை தடை செஞ்சிட்டான், அவன் தான் நம்மளை தடை செஞ்சிட்டான். ஆகே வைரு ஆகே மாடிதானே. ஏன்னா அவனுக்கு வந்து சத்தியத்துல விருப்பம் கிடையாது. ஆத்தனைக்கே சத்தியக்கே இஷ்டவில்ல. அவன் பேசுறது சத்தியமே கிடையாது. ஆத்தனை மாத்தனாடுவது சத்தியவல்ல. இப்படி ஜீவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் கேட்டான் அப்படின்னா இப்படிலாம் அவனால ஜீவிக்க முடியாது, நீ வீட்டில் போய் வேலையப்பார் அப்படின்னு ஒரு மைண்ட் வருது பாத்தீங்களா? தடை செய்தவன் யார்? இவன் தான். வந்து சத்தியவனை கேளு, ஆகே ஜீவிச்சலுக்கு ஆகுதல் என்று கேளுவதாதரே அது யாரோ ஆத்தனும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறோம். பக்கமனை வரைக்கும் சுமார்த்தனை ஹேளபேக் என்று பயிற்சி வரைக்கும் அப்படி நினைச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி தெரியல. நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, வைத்துக்கொள்ளுங்க. நீ நினைச்சித்தீரோ என கொத்தில்ல, நினைச்சித்தீர் என்பதாங்க இட்டுக்கொள்ளிரி. பக்கத்து வீடுகாரங்களாம் சுவிசேஷம் சொன்னால் அவங்களாம் வரமாட்டாங்க. நம்ம எத்தனையோ வருஷமா அவங்கள பார்த்துட்டு தானே இருக்கிறோம், இனி இன்னைக்கு போய் என்ன காசு சொல்லி வந்துட போறாங்களா? இப்படி ஒரு எண்ணம் வருது இல்லையா? தடை செய்கிறவன், சத்தியத்திற்கு விரோதமாக சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்படிக்கு தடை செய்கிறவன் இவன் தான். பக்கமனைக்கு சுமார்த்தனை எழுவதாதிரி எஷ்டோ வருஷத்திலிருந்து நோடுத்திதாரோ ஒரு பருத்தாரோ இதே சத்தியக்கு விரோதமாகி வருவந்த ஆத்மா. இப்போ அவன் உள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? சத்தியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம், சத்தியத்துக்கு வந்து எதிர்த்து நிற்கிறோம். சத்தியவனை ஸ்வீகரிசுவதெல்லாம் எதிரிசி நில்லுத்தீவி. என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இன்னைக்கும் ஒரு டீம், அதே ஆவி அதே ஸ்பிரிட்டு இன்னைக்கு சபைக்குள்ளே இருந்து ஒரு கூட்ட ஜனங்களை சத்தியத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்களாக இந்த பாவத்திற்குள்ளாக மாற்றி விடுகிறது. எங்ஞா எம்ரா இப்ரா ஆகே சத்தியக்கு விரோதமாகி ஒன்று கும்பு ஜனரு சத்திய சபையிலே காணல் படுவது. எதிர்த்து நிற்பது பாவம். எதிரிசி நிலவது ஒன்று பாப்பா. சத்தியத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்றிருக்கிறோமா? சத்தியக்கு விரோதமாக எதிரிசி நிலவது ஒன்று பாப்பா. அப்போஸ்தலர் 7:51 வசனத்தில் படிக்கும் போது, அப்போஸ்தலர் கிருத்தியங்களும் 7:51 வாக்கியதலி ஓதுவதாதிரி, வணங்கா கழுத்து உள்ளவர்களே, பக்யதே குத்திகை இருப்பவர், இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களே, இருதயத்திலே கிவியலி விரோதமாக எதிர்த்து நிற்கிறீர்களே, பரிசுத்த ஆத்ம தேவருக்கு எதிர்த்து நில்லுபவரே. அப்போஸ்தலர் 7:51. பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், பரிசுத்த ஆத்மக்கு எதிரிசி நில்லுபவர். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆத்ம தேவர் குடல் பட்டிருவ உத்தேசம் வேணும். வியாதி வரும்பொழுது சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, ரோகத்தின் உஜீவிசுவதற்கு மாத்திரமல்ல, இல்ல பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை விடுதலையாக்கும்படியாக அவங்களுக்காக ஜோம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டவர் அல்ல,
சத்துரு முகாந்தரவாகி கட்டல்பட்டு அவருக்கோஸ்கர் பிரார்த்தனை மாடுவதற்காகி குடல்படல இல்ல இயேசுவை போல் நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும் இந்த ஒரு நோக்கத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் இயேசு ஹாகி நீவும் நானும் மாற்படவேக ஆ உத்தேசத்தின் இந்த பரிசுத்த ஆத்மா தேவரே குடல்பட்டிது இன்னைக்கு வந்து அதை நம்ம பல விதத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து அவரை நம்ம பல விதத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பரிசுத்த ஆவியானவரை இங்க அல ரீதியலி நான் இப்படி பலரும் பரிசுத்த ஆவியானவரை பல விதங்கள்ல இன்றைக்கு பூமியில தங்களுக்கு உபயோகப்படுத்துகிறார்கள் பரிசுத்த ஆத்மா தேவரேந்தே ஹலவு ரீதியலி கிரியை மாடுத்தாரு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நின்றிருக்கிறோமா நமக்கு குடல்பட்ட பரிசுத்த ஆத்மாக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிந்தி தேவா தாவீதுக்கு விரோதமா எதிர்த்து நின்னது யாரு தாவீதனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றது யாரு பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்க கிடையாது பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்க கிடையாது பக்கத்து நாட்டுல பக்கத்துல இருக்கறதான நாட்டுல இருக்கறவன் தாவீதுக்கு எதிர்த்து நிக்கல பக்கத்து தேசத்தில் இருவர் யாரும் இல்ல தாவீதுக்கு யார் எதிர்த்து நின்னது தாவீதுக்கு விரோதமாகி வந்திருவர் யாரு அவருடைய சொந்த பிள்ளை அப்சலோம் தனக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறான் ஆகே உட்டிட மகு அப்சலோம் என்பவனே விரோதியாகி வந்தனு அப்சலோம் எதிர்த்து நின்னா அப்சலோமன் எதிர்த்து நின்னு சீமேயி எதிர்த்து நின்னா சீமேயி எதிர்த்து நின்னு சேபா எதிர்த்து நின்னா சேபாகே எதிர்த்து நின்னு தன்னை ராஜாவாக மாற்றும்படி பிரயாசப்பட்ட சவுல் எதிர்த்து நின்னா ராஜாவாகி மாறப்படபேக்கு இந்த உத்தேசத்தோடு சவுலனும் ஆகே எதிர்த்து நின்னு தாவீதை எதிர்த்து நின்னவங்களும் அவன் கூட இருக்கிறவங்க தான் அவர் ஜொத்தையில் இதுவரை ஆகே மாடிதரு பரிசுத்தாவியானவர் எதிர்த்து நிக்கிறவங்க இன்னொருத்தர் கிடையாது நாமளேதான் பரிசுத்தாவியானவர் எதிர்த்து நிக்கிறோம் பரிசுத்த ஆத்மாவின் எதிர்ச்சவர் இன்னொரு யாரு நாவே எதிர்த்து நில்லுவது நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷனை தாவீதுக்கு ஒப்பிட்டு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நாம் ஆந்திரிங்க மனுஷன் இருவன் தாவீதனை தகுதிக்கொள்ளிரி நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை தாவீதுக்கு ஒப்பிட்டு எடுத்துக்கொள்ளுங்க நமக்கே ஆந்திரிகதல இருவந்த ஆ மனுஷனன தகிதி கொள்ளிரி இந்த உள்ளான மனுஷனுக்கு விரோதமாக இந்த சரீரம் தான் எழும்பி கிரியை செய்கிறது ஆந்திரிங்க மனுஷனுக்கு விரோதமாக அது எது கிரியை நடிசுவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் கலாத்தியர்வருக்கு 5ஆம் அதிகாயம் 17ஆவது வசனம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய அது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்ய முடியாதபடிக்கு செய்ய விடாதபடிக்கு இது ஒன்னு 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 கொண்டு விரோதமா போராடி கொண்டே இருக்கிறது நீ மாடபிக்கு இந்த காரியவனும் மாடலாரதந்தே அது ஒன்று கொண்டு விரோதமாக போராடுத்தலே இது பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து கொண்டிருக்கிறது யார் பரிசுத்த ஆத்ம தேவரனை ஸ்வீகரிச்சுவதாதிரி உள்ளான மனுஷனை பலப்பட முடியாதபடிக்கு தடை செய்கிறது யார் ஆந்திரிக மனுஷனன் அடி மாடுபவனு யாரு நீங்களும் நானும் தான் தடை செய்து கொண்டிருக்கிறோம் நீவும் நானும் அடி மாடுத்தா இது எனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் பலப்பட முடியாததுக்கு காரணம் நான் இன்னொருத்தர் சொல்லக்கூடாது நான் தான் நான் ஆந்திரிக மனுஷனும் சென்னாகி இல்லை இந்த ஹேளலிக்கு வேறு யாரும் இல்லை நானே காரணமாக இதேனே வணங்கா கழுத்து உள்ளவர்களே குதிகை பக்கதை குதிகை இருப்பவரே இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களே இருதயத்திலும் மற்ற கிவியலி சுண்ணத்தில் இல்லாதவரே இவர்கள் தான் இந்த அந்த அனுபவம் தான் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்பட முடியாதபடிக்கு அவனுக்கு விரோதமாக அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது இந்த சுபாவங்கள் ஆந்திரிய மனுஷனுக்கு விரோதமாக பரிசுத்த ஆத்மாக்கு விரோதமாக கிரியை நடிச்சுவதாக காணல்படுத்தாய் இந்த நாட்களை எதிர்த்து நின்றிருந்தது அப்படின்னா அந்த தேவ சமூகத்துல அறிக்கையா வைங்க இதனங்களில் எதிர்த்து நீ நின்று இருவதாதரே தேவர சன்னிதானதிலே அறிக்கை மாடிரி இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய் இருதயத்திலே நம்பி பாய் இந்த அறிக்கை மாடுவதாதர ரட்சணையின ஒந்திவிரி இன்னைக்கு இந்த பாவத்தை நான் கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டேன்னா இந்த வல்லமையிலிருந்து இந்த எதிர்த்து நிற்கிற அந்த சுபாவத்தை கர்த்தர் முற்றிலுமா என்னை விட்டு அழித்து போடுவார் சொல்லி வாயில அறிக்கை பண்ணோம்னா கர்த்தர் நிச்சயமா கிரியை செய்வார் நீ பாபகளனும் எதிர்த்து மாத்திரமல்ல பாபகளனும் அறிக்கை மாடுவதாதர நிச்சயமாகி கர்த்தனும் கிரியை மாடுவர் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற அனுபவம் பரிசுத்த ஆத்ம தேவருக்கு விரோதமாக எதிர்த்து நில்லுவந்த அனுபவம் ஒரு காரியத்தை காத்திரு போடுறதுக்கு வரணும்னு நினைக்கிறோம் ஆனா என்ன செய்யறதுல முடிகிறது இல்ல காதிரவ கூட்டைக்கு பரபேக்கு இந்த பயசுவது ஆதரே பரலைக்கு ஆகுவது இல்ல காதிர போடுறதுக்கு வந்தா தான் உள்ளான மனுஷன் பலப்படுமே காதிரவ கூட்டைக்கு பரபதாதர ஆந்திரிக மனுஷன் பலவன்னு கொண்டுவன் அதனால சாத்தா என்ன பண்ணிடுறான் காதிர போடுறதுக்கே விடுறது இல்ல அங்கேயே பிறக்க அடிச்சிடுறான் சைத்தானோ ஏனு மாடுத்தானே பரல் ஆகதந்தே அடி மாடுத்தானே சரி இது போல சுத்திகரிப்பு கூட்டம் வரும்போது என்ன செய்யறோம்
மறுபடியும் இனிமேயாவது தேவ சமூகத்துக்கு வரணும், காத்திரு கூட்டத்துக்கு வரணும், உள்ளான மனசில் பலப்படணும்னு சொல்லி இதுபோல் அறிக்கையிட்டு சுத்திகரித்து கொண்டு நம்ம நம்மை புதுப்பித்து கொண்டு திரும்பி போகிறோம். ಈಗ ಶುದ್ಧೀಕರಣೆ ಕೂಟಗಳಿಗೆ ದಾಟಿ ಬಂದು ಕಾದಿರುವ ಕೂಟಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ನವೀಕರಿಸಿಕೊಂಡು ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ. ಆನಾ ಮರುಬಡಿ ಏನು ಸೇರಿದಿಲ್ಲ ಕಾದಿರು ಕೂಟಕ್ಕೆ ಬರದಿಲ್ಲ. ಆದರೆ ಪುನಃ ಕಾದಿರು ಕೂಟಕ್ಕೆ ಬರಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಅಂತ ಅನುಭವತದ ಆವಿಯಾನವರ ಅಂತ ಅದರ ಸುತ್ತಿ ಕಾಟ್ರಾರ್ ಅಪೊಸ್ತಲರ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 51ನೇ ವಚನದಲ್ಲಿ ವಣಂಗಾ ಕಳುತು ಉಳ್ಳವರುಗಳೇ. ಆ ಅನುಭವದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರು ನಿಮಗೆ ತೋರಿಸುವುದಾದರೆ ಕಳುತು ವಣಂಗಣೋ ಅಂತ ಹೇಳಿ ಕಳುತು ಎಬಡಿಯಾದ ವಣಂಗಿರನೋ ಅಂತ ನಾವು ಟ್ರೈ ಮಾಡ್ರೋ. ಬಗ್ಗದ ಕುತ್ತಿಗೆ ಇರುವವರು ಆ ಕುತ್ತಿಗೆ ಬಗ್ಗಬೇಕೆಂದು ಬಯಸುವುದು, ಆದರೆ ಅದು ಬಗ್ಗುವುದಿಲ್ಲ. ಅಣ ಮುಡಿಯಿರುವುದಿಲ್ಲ. ಆಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ವಣಂಗ ಕಳುತು. ಆದರೆ ಬಗ್ಗದ ಕುತ್ತಿಗೆ ಇರುವವರು ಇದು ಒಂದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಜ್ಞಾನ ಇರಂಗಿ ಬಂದಾಲ್ ಮಾತ್ರಂದ ಇಂದ ಅನುಭವ ನಮಕ್ಕೆ ಸೇಲ್ಬಡುನ್ ಜೊಲ್ಲಿ ವೇದತಲ ಪಡಿಕರೋ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರು ಎದ್ದು ಬರುವುದಾದರೆ ಇಂತ ಅನುಭವ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆಂದೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಯಾಕೋಬ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪಡಿಕುಂಬೋದು ಯಾಕೋಬನ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವುದಾದರೆ ಪರಲೋಕದಿಂದ ಬರುವ ಜ್ಞಾನ ಪರಲೋಕದಿಂದ ಬರುವ ಅಂತ ಜ್ಞಾನ ವರುಂಬೊಳ್ಳು ನಾವು ಇಣಂಗುದಲ್ என்கிறதான அந்த ஒரு காரியமும் நமக்குள்ள சேர்ந்து கடந்து வருகிறது. ಪರಲೋಕದಿಂದ ಬರುವಂತ ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಹಾಗೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ಅನುಭವ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ಇಣಂಗುದಲ್ ಹಾಗೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದು இணக்கம் உள்ளதாயும் பரலோகத்திலிருந்து வருகிறதான ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானம் சந்தோஷம் இணக்கம் உள்ளதாயும் அந்த இணங்குகிற ஒரு சுபாவம் பரலோகத்தின் ஞானத்தில் தான் அது வெளிப்படுகிறது. பரலோகத்திலிருந்து வருவந்த ஞானம் மூலக்கமாக எல்லா காரியங்களையும் ஒப்பிக்கொள்ளுவந்த சுபாவ சிக்குத்தது. வெளிப்ப யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 3ನೇ அத்தியாயம் 17ನೇ வாக்கியத்தில் ஓதுத்திதேவி இணக்கம் உள்ளதாக இருக்கிறது. அது எல்லா உதலே சாந்த உள்ளதாக காணப்படுது. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் முடிவுல இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதான அந்த ஞானம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இறங்கி வர வேண்டும். ಈ ಶುದ್ಧೀಕರಣ ಕೂಟಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಲೋಕದಿಂದ ಬರುವಂತ ಜ್ಞಾನ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಅಪ್ಪ ವಣಂಗ ಕಳುತು ನಮಕ್ಕೆ ಕಾಣಪಡಾದು. ಕುತ್ತಿಗೆ ಬಗ್ಗದೆ ಕುತ್ತಿಗೆ ಕಾಣಲ್ ಪಡಬಾರದು. ಹೃದಯದಲ್ಲಿ ಸೆವಿಯಲು ವಿರುದ್ಧ ಸಾಧನ ಮನ್ನಪಡಾದವರನ್ನ ಅರ್ಥ ಏನ? ಹೃದಯದಲ್ಲಿ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಶೂನ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಾದರೆ ಯಾವ ಅರ್ಥ? ಕೊಲೊಸೆಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನದಿನಬಡಿ ಕೊಲೊಸೆಯವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಪಾವ ಶರೀರತ ಕಳೆಂದು ಬಿಡುವುದುದಾನ್ ವಿರುದ್ಧ ಸಾಧನ ಎಂಬಂತಾನ ಅನುಭವವನ್ನು ನಮ್ಮ ಅಂತರದಲ್ಲಿ ಪಡಿಕರೋ. ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಪಾಪಗಳನ್ನು ಕಳೆಸಿ ಬಿಡುವುದು ಅದೇ ಶೂನ್ಯತೆ ಅನುಭವ. ವೆಳಿಪಡ ಸಾರಿ ಕೊಲೊಸೆಯ 2:11ನೇ ಪಡಿಕರೋ. 11ನೇ ವಾಕ್ಯ பாவ சரீரத்தை களைந்து போடுகிறது தான் விருத்த சேதனம். பாப சரீரவனை களைச்சி விடுவதே அது சுன்னதி. இருதயத்திலும் செவியிலும் இருக்கிறதான அந்த பாவத்தின் வல்லமைய களைந்து போடுகிறது தான் விருத்த சேதனம். இருதயத்திலே மற்ற கிவிகளிலே காணல் படுந்த பாப்பவனை விட்டு விடுவது அதே சுன்னதி. காதுல வந்து என்னைக்கோ ஒரு நாள் கேட்ட காரியத்தை என்ன செய்யக்கூடாது, அப்படியே ஞாபகத்தில் வச்சிருந்து எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் எனக்கு இப்படி பண்ணீங்க, எனக்கு அப்படி பண்ணீங்க, 2 வருஷத்துக்கு முன்னால் 4 வருஷத்துக்கு முன்னால் 1 வாரத்துக்கு முன்னால் அப்போ இப்போ இப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து செவியில் விருத்த சேதனம் பண்ணப்படாத ஒரு அனுபவம். 2 வருஷக்கு முன்னே 1 வருஷக்கு முன்னே ஓத வார ஹாகே ஹீகே மாடிதரல்லவென்று ஹேளி அதே கிவிகளில் இருவந்த ஒரு அனுபவ. இயேசு வந்து இப்படி நம்மளை நினைச்சிருந்தார், சாரி பிதாவாகிய தேவன் நம்மளை இப்படி நினைச்சிருந்தார்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கவே பட்டிருக்காது. தந்தையான தேவர் ஹீக நினைச்சுவதாதே நிம்ப நன்ன பாப்பகளும் தொலைப்படுவதில்ல. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் பரலோகத்தின் தேவனை குறித்து அவருடைய சுபாவத்தை குறித்து அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். பரலோகத தேவரை குறித்தாத ஒரு சுபாவமனு ஓதுத்தி தேவி உலகத்தாருடைய பாவங்களை அவர் எண்ணாமல் அந்நிய ஜனர பாப்பவனு ஆத்தனும் நினைச்சு கொள்வது ஆண்டவர் வந்து மைண்ட்ல வைக்கல. ஆத்தனதான மனசுல இட்டுக்கொள்ள பண்ணிட்டாங்க எனக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க ஆகே அவர் மாடிதரு இந்த விசுவாசி அப்படி பண்ணிட்டாங்க ஆ விசுவாசி ஆகே மாடிதரு என் குடும்பத்துல எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க நன்ன குடும்பத்திலே ஆகே மாடிதரு இதெல்லாம் வந்து ஒப்புரவாகுதலே கிடையாது. ஒப்புரவாகுதல் மன்னித்தல் அந்த சத்தியமே இது கிடையாது. இங்க சந்தனாகுது ஷெமிசுவது அந்த அனுபவம் இருவதில்ல. இவங்க இருதயத்துல வச்சிருக்கிறாங்க செவிகள்லயும் நல்லா ஏறி இருக்குது. இவங்க இன்னும் மன்னிக்கப்படாத விருத்த சேதனம் பண்ணப்படாத ஒரு அனுபவம் பரிசுத்த ஆவிக்கு இவங்க எதிர்த்து நிற்பாங்க. ಹೃದಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಹಾಗೆ ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಮತ್ತೆ ಶಮಿಸಲಾರದ ಒಂದು ಸ್ವಭಾವ. ನೀ ರೋಮರ್ ಕೆಳದಿನ ನಿರ್ಭತ್ರ ಪಡಿಕೋದು ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಓದುವಾಗ ಅಂಗ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಎದುರಿಸಿ ನಿರ್ಕರವರಲ್ಲ ಪಡಿಕರೋ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವವರನ್ನು ಓದುತ್ತೀವಿ. ರೋಮರ್ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನಗಳನ್ನು ನೀವು ಪಡಿಸಿಂಗನಾ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 1 ಮತ್ತು 2ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವುದಾದರೆ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಎದುರಿಸಿ ನಿರ್ಕರವನು தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரிக்கு எதிர்த்து நில்லுவனும் தேவர ஆக்னைக்கு எதிர்த்து நில்லுவனும். உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருக்கு ஒரு அதிகார குடல் பட்டிதே. ஒவ்வொருத்தருக்கு மேல ஒவ்வொருத்தர் அதிகாரியா தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
ஒவ்வொருத்தருக்கு மேல ஒவ்வொருத்தர ஆண்டவர் அதிகாரியா தான் ஐத்தி இருக்கிறார் ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவர கர்த்தன அதிகாரிகளாக இட்டிட்டாங்க குடும்பம் அப்படிங்கிறதுனா அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க குடும்பம் இந்த தெகிவதாந்தர அதுக்கு வந்து அதிகாரி என்ன கர்த்தன இட்டிட்டாங்க கவர்மெண்ட்ல ஒரு உத்தியோகம் எடுத்துக்கிட்டீங்கனா அந்த உத்தியோகத்துக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க கிளஸ் வந்து ஹெல்வதாந்தருக்கு வந்து அதிகாரி உண்டு இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் அதிகாரம் உடையவர்கள் இருக்கிறார்கள் இங்க வந்து வந்து காரியதலே அதிகாரி இருபவர் இருத்தாரே சபைன்றதுனா சபைக்கும் ஒரு அதிகாரி கர்த்தர் கொடுத்து இருக்கிறார் சபை என்ன ஹெல்வதாந்தருக்கு வந்து அதிகாரி என்ன கர்த்தன கொட்டிட்டாங்க நாங்க ஊழியக்காரங்க இருக்கோம் அப்படினா எங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அதிகாரியா சென்ட்ரல் பாஸ்டர் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார் சீவக்கராந்த நமக்கு கர்த்தர் சென்ட்ரல் பாஸ்டர்னே இட்டிதாரே அந்த அதிகாரத்துக்கு நான் என்ன செய்ய கூடாது எதிர்த்து நிக்க கூடாது அதிகாரிக்கே எதிரி சீ நில்லபாரது நான் ஏற்கனவே ஒரு சண்டே சர்வீஸ்ல நான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறேன் பானவர் ஆராதனையில நான் ஹேளிதேனே எதிர்த்து நிற்கிற சுபாவம் நம்ம இடத்துல இருக்க கூடாது எதிரிசி நிலவந்த சுபாவா இரபாரது அப்படி எதிர்த்து நின்னா நம்ம வந்துட்டு யாருக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறோமோ அவங்களுக்கு விரோதமாக அல்ல அவங்க அந்த இடத்துல நிறுத்தினதான தேவனுக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்கிறோம் எதிரிசி நிலவதாதரே அவருக்கு விரோதமாக அல்ல அவரை நியமிச்சத அவருக்கு விரோதமாக எதிரிசி நிலவது தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை தேவரின் தயாவ அதிகாரம் இல்ல உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரத்திற்கு நன்ன மேலே அதிகாரமன்னு சொல்லி சுத்திதார் என்று எல்லர பலிகை ஏளபாரது உங்களுக்கு மேல ஆண்டவர் உங்களை அதிகாரியா தான் வச்சிருக்கிறார் நிம்ம மேலே ஒரு அதிகாரியாகி கர்த்தன் இட்டிதார் சபைன்றதுன்னா அங்க ஒரு நடத்திப்பு காரங்களை கர்த்தர் அதிகாரத்துல தான் வச்சிருக்கிறார் சபை என்று ஏளவதாதரே ஒரு அதிகாரியின கர்த்தன் இட்டிதார் எனக்கு மேல சென்ட்ரல் பாஸ்டர் அதிகாரம் உடையவரா தான் இருப்பார் நன்ன மேலே மத்த சென்ட்ரல் பாஸ்டர் இதாரே இன்னைக்கு நைட் கிளம்பி வான்னு சொல்லி ஃபோன் பண்ணா என்ன செய்யணும் எதிர்த்து நிக்க கூடாது கிளம்பி பெட்டி எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதா ராத்திரி நீ ஒரட்டு பரபேக்கு என்று ஹெழுவதாதரி ஹாகே ஒரட்டு ஹோகபேக்கு நான் எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பேன் என்றால் நான் எதிர்சி நில்வதாதரி சென்ட்ரல் பாஸ்டுக்கு விரோதமாக அல்ல அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கறணும் எதிர்த்து நிக்கிறவங்க யாருக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறோமோ அவங்களுக்கு விரோதமாக அல்ல பரிசுத்தாவி பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அவங்களுக்குள்ள இருக்கிறதான ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் எதிர்த்து நிற்கிறோம் அவரே அவருக்கு விரோதமாக எதிர்த்து நில்வதல்ல அவருக்கு இருபத்த ஆத்ம பரிசுத்த ஆத்மனுக்கு விரோதமாக எதிர்த்து நில்வது ரோமர்களது நிறுவம் 9வது அதிகாரம் 20வது வசனத்துல படிக்கும் பொழுது 9வது அதிகாரம் 20வது வாக்கியத்திலே ஓதுவதாதரே மனுஷனே தேவனோடு எதிர்த்து நிற்கிற நீ யார் மனுஷனே தேவர் வந்திக்கு எதிர்த்து நில்வனோ நீ யாரு தேவனுக்கு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் தேவருக்கு விரோதமாக நில்வனே நீ யாரு அது என்ன சம்பவம் சொல்லிருக்கு நான் சுருக்கமா சொல்லிறேன் யாவ சம்பவம் என்பதாக சம்சித்தமாக ஹேளுத்தீனி குயவன் வந்து அந்த குயவன் வந்து ஒரு பானை செய்யறான்னு வெச்சுக்கோங்க கும்பாரன் வந்து மடிக்கேன மாடு தன்ன இந்த நினைச்சி கொள்ளிரி அத வந்து நல்ல ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரியும் செய்யலாம் ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி நல்ல ஒரு அழகா இருக்கிற மாதிரி ஷோகேஸ்ல இடுவாகே மாடுபவது இல்ல வந்துட்டு வீட்ல ஒரு ஏழை வீட்ல கறி அடுப்பு சட்டி இந்த விறகு வைப்பாங்களையா விறகு வச்சு கொளுத்தி எரிப்பாங்களே அந்த வீட்ல யூஸ் பண்ற மாதிரியும் அவன் செய்யலாம் அவனை வந்து படவர் மனையிலே அடிக்கிக்கோஸ்கர யூஸ் மாடு தரல ஆ ரீதியாக மாடுபவது இந்த பானை என்ன செய்ய கூடாது இந்த பானை இப்ப கோவப்பட முடியுமா என்னென்ன என்ன இப்படி ஒரு ஏழை வீட்டில் வைக்கிற மாதிரி குயவன் செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி இந்த பானை குயவன் மேல கோவப்பட்டு எதிர்த்து நிக்க கூடாது ஆ மடிக்கே கும்பாரன் நன்னும் ஈக படவர் மனையில் இட்டிதார் அளவே ஆகிய மாடிதான் அளவே கும்பாரன் வந்து எதிரிச்சு மாத்த நாடபாரது என்ன ஏன் ஒரு பணக்கார வீட்டில் வைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்யல இந்த தனி மனையில யாக்கே நன்னும் இடபாரதோ இப்படின்னு சொல்லி அந்த குய அந்த அந்த மண் என்ன சொல்லக்கூடாது செய்யறதான குயவனை பார்த்து எதிர்த்து கேட்க கூடாது ஆகிய மண்ணும் கும்பாரனுக்கு விரோதமாகி மாத்த நாடபாரது அதைத்தான் அந்த 20வது வசனத்துல படிக்கிறோம் ஆகே யூதனல்லி ஹோதுதிதேவி ரோமர் 9வது அதிகாரம் 20வது வசனத்துல இந்த இந்த சம்பவத்தை தான் நம்ம அந்த இடத்துல படிக்கிறோம் இப்பத்தினே வாக்கியதலி ஹோதுதிதேவி அப்ப நம்முடைய ஜீவிதத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஜீவித்தவன ஹோலிசி நோடுவதாதரே ஏன் நான் பிறந்தேன் யாக்கே நான் உட்டிதேனே நான் ஏன் பிறக்கணும் நான் யாக்கே உட்டபேக்கு சாம பிறந்தப்பே குழந்தையா இருக்கும்போதே இறந்து போயிருந்தா பரலோகமாவது கிடைச்சிருக்கும் மகுவாக இருவாக நான் சத்தியதரே எனக்கு பரலோக சிக்குத்தல்லவே இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இந்த ஜீவியத்தின் மேல ஒரு வெறுப்பு உண்டாயி ஏன் நான் இன்னும் வாழணும் இனி நான் ஏன் இருக்கணும் இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் என்னை பிறக்க வச்சாரு இவங்களுக்கு ஏன் நான் பிறக்கணும் இப்படிலாம் சொல்லி கொஸ்டின் கேட்குறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய ஜீவிதத்தில் வந்திருந்தால் தேவனுக்கு நாம் எதிர்த்து நின்றுகிறோம் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நாம் எதிர்த்து நின்றுகிறோம் ஞானி ஆக்கே ஈக இரபேக்கு மகுவாக யாக்கே நான் உட்டபேக்கு சாயபேக்கு அல்லவென்று ஈ ரீதியாக மாத்த நாடுவதரே தேவனுக்கு விரோதமாக மாத்த நாடுவது எதிர்த்து நிற்கிற சுபாவம் ஒரு பாவம் எதிரிசி மாத்தநாடுவந்த சுபாவ ஒன்று பாப்பா நான் மூணு காரியத்தை குறித்து பேசலாம்னு சொல்லி நான் ஆவியானவர் ஏவுதலின்படி ஒரு மூணு காரியத்தை பேசலாம்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்தேன்
ஆத்மதேவர் மாத்தநாடுதாரே மூணு காரியங்களை நான் மாத்தநாட பேக்கேந்து நான் வந்திதேனே انا ஒரு காரியத்தை பேசுறதுக்கே டைம் போயிருச்சு அதிலே ஒரு காரியனை மாத்தநாடி டைம் ஓயிட்டு எதிர்த்து பேசுகிற சுபாவம் ஒரு பாவம் எதிரசி மாத்தநாடுவது ஒரு பாப்பா யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல படிச்சீங்கனா யாக்கோபனு 4வது அதிகாரம் 7வது வாக்கியவனு ஹோது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அத செய்யாம போய்ட்டா அது பாவம் ஒல்லைதன மாட பேக் என்பதாகி திழிதிதே ஆதரே மாட லாரதே ஹோகுதாதரே பாப்பா நன்மை செய்ய அறிஞ்சிருந்தோம் தெரியும் இத செஞ்சா இது நன்மை தான் இது அநேகருக்கு பிரயோஜனமா கொஞ்சம் தெரியும் அதனால என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் ஒல்லைது மாட பேக் என்பதாகி கொத்திதே ஆதரே மாடுவதில்ல ஞாயிற்றுக்கிழமை இந்த பகுதியில இருந்து அப்படியே நம்ம என்ன என்ன செய்யலாம் கூட்டம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கணும்னு இல்ல அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் கர்த்தருக்காக அப்ப அன்னைக்கு மாத்திரம் தேவனுக்காக ஒரு ஒரு டிராக் சூழியம் செய்யலாம்னு சொல்லி தோணும் செய்யலாம் நன்மை செய்யலாம் ஆனாலும் செய்ய மாட்டோம் அது பாவம் ಅದರೆ ಭಾನುವಾರ ಕೂಟ ಆದ ಮೇಲೆ ಹೋಗಿ ಟ್ರಾಕ್ಸ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಮಾಡಬಹುದು ಆದರೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅದು ಪಾಪ ಯಾಯಿಕಳಮ ಒಂದು ನಾಳ ದಾ ಲೀವ್ ಅನ್ನಕ್ಕೆ ಏನ ಅಂತ ಬ್ರದರ್ ಟ್ರಾಕ್ಸ್ ಕೊಡು ಅದ ಕೊಡು ಇದ ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿ ಇಪ್ಪಿಲ್ಲಾ ಬೇಸನ ಅಬಡಿನಾ ಎನಕಿಲ್ಲ ಮರುಬಡಿ ನಾ ಹೇಳ್ರೆ ಎನಕ್ಕೆ ವಿರೋಧಮ ಎದ್ದು ನಿಕ್ಕಲ ಯಾರ್ಕ ವಿರೋಧಮ ಎದ್ದು ನಿಕ್ಕಿರಿಂಗ ಅಂತ ಹೇಳಿ ವೇದ ವಸನತಿನ ವೆಳಚತಲ ನೀಂಗಲೇ ಆರೈಂದು ಬರ್ತಕೊಳ್ಳುಂಗ ಟ್ರಾಕ್ಸ್ ಕೊಡಬೇಕೆಂದು ಬ್ರದರ್ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರಲ್ಲವೆಂದು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದುರಿಸಿ ಮಾತನಾಡುವುದಲ್ಲ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದುರಿಸಿ ಮಾತನಾಡುವುದು ನನ್ಮೈ ಸೈಯ ಅರಿಂದಿರುಂದೂ அத செய்யாமல் போனா பாவம் உள்ளையது மாடபேக் என்பதை கொத்து ஆதரே மாடலாரதே இருவது பாப்பா செஞ்சா நன்மன் சொல்லி தெரியும் ஆனால் நம்ம செய்யிறது இல்ல மாடிதரே உள்ளையது என்பது நமக்கு கொத்திதே ஆதரே மாடுவதில்ல எத்தனையோ காரியங்களை நம்ம அப்படி மிஸ் பண்ணிறோம் எஷ்டோ காரியங்களை மிஸ் மாடுதேவி நமக்கு என்ன காத்துறு போடுதுக்கு வந்தா என்ன சாபம்னு யாரும் சொல்லி இருக்காங்களா காத்துறு போடுதுக்கு வந்தா சாபம்னு சொல்லி இருக்காங்களா யாரும் காத்துறு போடுறதுக்கு வந்தா காத்துறு போடுது போவாதீங்க காத்துறு போடுது போனா நமக்கு சாபம் வந்துரும் குடும்பத்துல குடும்பத்துல தரித்திரம் உண்டாயிரும் அப்படி யாரும் சுவிசேஷம் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல யாரும் பிரசங்கம் பண்ணியிருக்காங்களா அப்படி காத்துறு கூட்டக்கு வரலாறு நீ போகுதாதரே சாப்ப என்பதாக யாராவது பிரசங்கம் மாடிதாரா இல்ல பைபிள் ஸ்டடிக்கு போனோம்னா குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாம போயிரும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நடு ரோட்ல கொண்டு நிறுத்திடுவார் அப்படி யாராவது பிரசங்கம் பண்ணியிருக்காங்களா ಸತ್ಯವೇದ ಪಾಠ ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗೋದೇ ಇರುವುದಾದರೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ತುಂಬಾ ಮೋಸವಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೆ ಯಾರಾದರೂ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದಾರಾ ಸನಿಕಲಮ ನೈಟ್ 10 ಮಂದಿ ಜಪದಕ್ಕೆ ಹೋಗೋಣ ನಮ್ಮ ಆಯುಷ್ ನಾಳ ಸೀಕ್ರಮಾ ಕೊರಂಜಿರೋ ಏನಾ ನೈಟ್ ಮುಡಿಚಿರುಕರೋ ನಮ್ಮ ಆಯುಷ್ ನಾಳ ಸೀಕ್ರಮಾ ಕೊರಂಜಿರೋ ಸೀಕ್ರಮಾ ಸತ್ತು ಹೋಗಿರೋ ಇಬಿಡಿ ಯಾರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿರಂಗಳಾ ಶನಿವಾರ 10 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನೀವು ಬರುವುದಾದರೆ ನೀವು ಬೇಗನೆ ಸಾಯಿತ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಾದರೂ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದಾರಾ ನನ್ಮೈ ಸಯ್ಯ ಅರಿಂದಿರಂದೂ ಅದೈ ಸಯ್ಯಾಮಲ್ ಪೋನಾಲ್ ಅದು பெரிய ಪಾಪಂ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕ ಎಂಬುದು ಗೊತ್ತು ಆದರೆ ಮಾಡದೇ ಹೋಗುವುದಾದರೆ ಪಾಪ இந்த பாவத்தை அறிக்கை செய்து இந்த சுத்திகரிப்பு கூடத்தோட விட்டுட்டா அதாவது வேலைக்கு போறவங்க நான் சொல்லல இப்போ வந்து சாயந்தரம் சிலருக்கு வந்து என்ன செய்யலாம் செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் தேர்ட் ஷிஃப்ட் இருக்கும் இன்னும் சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு நைட் சாயந்தரம் 7:30 மணிக்கு அப்படி தான் வருவீங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து காத்துறு போடுதுவாங்க பைபிள் ஸ்டடி வாங்கி கழுத்தை பிடிச்சு நான் நெரிக்கல ಆದರೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವವರು ಹೋಗಬಹುದು ಆದರೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ಶಿಫ್ಟ್ಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಇರುವವರು ಹಾಗೆ ಕೂಟಗಳಿಗೆ ಬರಬೇಕು ಅಪ್ಪಡಿಪಟ್ಟವಳನ್ನು ನಾನು ಕಟ್ಟಾಯಪಡಿಸಲ್ಲ ವೇಳೆಗೆ ಹೋಗುವವರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವವರನ್ನು ನಾನು ಒತ್ತಾಯಪಡಿಸುವುದಿಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ನೇರ ಇರಕೋ ಸುಮ್ಮನೆ ಉಕ್ಕಾಂದಿರಪಾಂಗ 5 ಮಣಿ 5:30 5:30 6 6:30 7 ಸುಮ್ಮನೆ ಉಕ್ಕಾಂದಿರಪಾಂಗ ಆದರೆ ಸಮಯ ಇರುತ್ತದೆ ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತಾರೆ ಏನು ಬರಲ್ಲ ಯಾಕೆ ಬರಲಿಲ್ಲ ಮಳೆ ಬಂದಿರುತ್ತೆ ಅಯ್ಯ ಮಳೆ ಬಂದಿದೆ ಅಯ್ಯ ஏன்னா மலையில் நடந்து வந்துட்டோம் அப்படின்னா ஜுரம் வந்துடும் ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க சிக்காயிடுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் வியாதிப்பட்டு மெலிஞ்சு போயிடுவோம் அப்படியே மறிச்சு போயிடுவோம் அப்படியா மலையலி நான் பருவதாதரை நினைக்க மற்ற ஜுர பருத்தே ஜுர பருவதாதரை ரோகங்கள் பருத்தரை மற்ற யாரும் நம்மன்னு நோடுவதில்ல ஆகே நான் சாயுத்தேனே இருந்துக்கிட்டு மழை வந்திருக்குன்னு சொல்லிலாம் கூட்டத்துக்கு வராமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்டால் நீங்கள் சண்டே சர்வீஸ் கூட வர முடியாது வரக்கூடாது வானவர் ஆராதனைக்கு சக வரபாரது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன செய்யுது மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது உட்காந்துருக்கு வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஐயா மழை பெய்யுது எப்படி தேவசமூகத்துக்கு வர்றது உட்கார வேண்டியதான் வீட்டில் பானவாரம் மாத்திரம் வந்து தினம் ரஜா சிக்கிட்டதே ஆகிய மனையிலே கூத்து குளித்துக் கொள்வது நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யலாம் போனால் நன்மை தான் தேவசமூகத்துக்கு வர்றது நன்மை தான் தீமையே கிடையாது தெரியும் அறிஞ்சிருக்கிறோம் ஆனாலும் வர்றதில்ல அது பாவம் ஒள்ளை காரியங்கள் மாட பேக்கு என்பதாகி நமக்கு கொத்திதே ஆதரே மாடுவதில் அது பாப்பா நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாவத்தை அறிக்கையிட்டு அதை நாம் விட்டு விடுவோமாக நித்திய ஜீவனை ஒந்திக் கொள்வதற்கோஸ்கர ஆ பாப்பகளை அறிக்கை மாடி தேவர் இந்த கணிகரவனை ஒந்திக் கொள்வான விட்டு விட்டா அந்த இரக்கம் கிடைக்கும் விட்டு விட்டா அந்த இரக்கம் கிடைக்கும் விட்டு விடுவதாதரே கருணை துறைவது தமிழ் பைபிள்ல தான் வந்துட்டு இரக்கத்துக்காக காத்திருங்கள் சொல்லி எழுதியிருக்கிறாங்க கணிகர் கோஸ்கர காதிரிரி என்று பரையல் பட்டிதே ஆனா இங்கிலீஷ் பைபிள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா
இரக்கத்தை நோக்கி பார்ப்போமாக அப்படி எழுதியிருக்காங்க. கணிகரவனை எதிர் நோடிரி என்பதாக பரையல்பட்டது. அவரிடத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனுடைய இரக்கத்தை நோக்கி பார்ப்போமாக. தேவரை படிக்கின்ற தேவரை கணிகரக்காக எதிர் நோடுவனா? வேதத்திலிருந்து நன்மை செய்ய அறிஞ்சிருந்தும் செய்யாம போன ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் முடிகிறேன். சத்தியவேதிந்த ஒள்ள இது மாடபேக்கு என்பதாகி கொத்திதே ஆதரவு மாடலாரது இருபதாதரை பாப்பா சத்தியவேதிந்த உனக்கு வாக்கியவனை தோரிசுத்தேன். வேதத்தில் நல்ல சமாரியன் சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். நல்ல சமாரியன் ஒள்ளை சமாரியன் குறித்தாகி ஓதுத்தேவி. அந்த மனுஷன் வந்து எரியோல எருசலேம்ல இருந்து அவன் எரியோக்கு புறப்பட்டு போகிறான். ஆ மனுஷனும் எருசலேம் இந்த எரியோக்கு போகுத்தானே. அப்படி புறப்பட்டு போகிற வழியிலேயே என்ன ஆயிடுச்சு? கள்ளர் அவனை அடித்து காயப்படுத்தி ரோட்ல குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டாங்க. கள்ளர் ஹிடிது அவரன் ஆத்தனு உடதரும். லூக்கா 10வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். லூக்கா அத்தனை அத்தியாயத்தில் ஹோதுத்தி தேவி. ஆனா தற்செயல அந்த வழியா ஒரு ஆசாரியன் கடந்து வருகிறான். ஆகே யாஜகனும் பருவத்தானே அல்லி. அவன் அவனை பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டான்? விலகி போயிட்டான். ஏன் தூக்கணும் என்ன ஆகி போச்சு? நான் கேட்கிறேன், அடிபட்டு கிடக்குறான். எங்க உள்ள வேணா அத்தனைக்கும்? எருசலேமில் உள்ள வேணா கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பான்? அடிபட்டு கிடக்கிற மனுஷன் நீ யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அடிபட்டு கிடக்கிறதான மனுஷன் ஒரு நாள் தேவாலயத்துக்கு போயிருப்பான், பலி செலுத்துறதுக்கு போயிருப்பான். அப்போ அந்த இடத்துல யார் தான் இருந்திருப்பா? இந்த ஆசாரியன் தான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்திருப்பான். சொல்லுங்க. யக்ஞவன் சலிவிசுவதற்கோஸ்கரவன் தேவர ஆலயக்கு போகிற போது அல்ல யார் இருந்தாரே? இந்த ஆசாரியன் தான் அந்த இடத்துல பலி செலுத்துக்கிறது நின்றுட்டு இருந்திருப்பான். யாஜகனே அல்ல இருத்தானே. அப்ப இந்த அந்த அடிபட்டு கிடக்கிற அந்த மனுஷன் கண்டிப்பா ஆசாரியனை பார்த்திருப்பான். ஆசாரியனுக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகே யாஜகனுக்கு சென்னாகி கொத்திர போது ஈத்தனே ஈக உடையல் பட்டியல் பந்திதானே என்பதாகி. நீ அடுத்து ஒருத்தன் வர்றான் பாருங்க. இன்னொன்று ஒரு தேவி. அந்தபடியே லேவியன் ஒருவன் அந்த இடத்துக்கு வந்தான். லேவியன். ஆகே லேவியன் அல்லி பருத்தானே. இவனும் கண்டிப்பா அவனுக்காக வேண்டுதல் செய்யற ஒரு டீம் தான். அவனுக்காக உதவி செய்யறவன் தான். ஆத்தனுக்காகி சகாயம் ஆடுவதற்கோஸ்கர பருத்தானே. சகாயம் ஆடுறதுக்காக அவனுக்காக வந்து உதவி செய்யறதுக்காக வரல. சகாயம் ஆடுவதற்கோஸ்கர வரல இல்ல. அவனும் அந்த இடத்துல வர்றான். ஆத்தனும் ஹாகே பந்தனும். இவனும் வந்து எருசலேம்ல இருந்து தான் வர்றான். ஆசாரியனும் புறப்பட்டு அந்த வழி பிரயாணிக்கு அந்த பிரயாணத்திலிருந்து அந்த அடிபட்ட அந்த மனுஷனுக்கு நெருங்கி தெரிஞ்ச ஒருத்தவங்க தான். ஆக சர்ச்சு பிலிவர் என்பதாக கொத்திதே ஆதரவு பிரதர் பிலிவர் நான் வருவதையிலேருந்து எழி ஓகுது. நம்ம பிலிவர் பசங்க தான் இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் வேலை இருக்குதாமே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெங்களூரில் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. ஃப்ரெஷர் டவுனில் ஃப்ரெஷர் டவுனில் ஏர்போர்ட்டில் ஒரு பிலிவர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ஃப்ரெஷர் டவுனில் ஏர்போர்ட்டிலே வந்து பிலிவர் கிளசம் அடுத்துதாரு. அப்போ அவர்கிட்ட நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன். நம்ம பையன் தான் ஒருத்தன் அதோனிலேருந்து ஒரு பையன் வந்து அந்த நேரத்தில் ஃப்ரெஷர் டவுனில் தங்கியிருந்தான். ஒரு வாலிப பையன் அதோனி இருந்தால் வந்து உடுகா வந்து நன்ன பழகே பந்திதானே. அப்போ அவனுக்காக நான் பேசினேன். இந்த மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு ஏதாவது உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். நான் ஆத்தனை பழகே நம்ம உடுகா அவனுக்கு வந்து கெலசம் சிக்குத்ததா என்பதாகி நான் கேள்விதேனே. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பிரதர், நம்ம பசங்க யாரையும் நான் வேலைக்கு சேர்க்கறதே கிடையாது. தயமாடி நான் ஷெமிசி பிரதர், நம்ம மக்களும் யாரும் நான் கெலசதலையும் சேர்ந்ததே இல்லை. நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யாமல் போனீங்கன்னா அது பாவம். அவனுக்கு ஆகே யாரோ ஒப்பன் வந்து ஈத்தனுக்கு சகாயம் ஆடுபவனாகி இதானே. அவனை குறித்து சந்தர்த்தத்தில் நல்ல சமாரியன். அவனை குறித்தாகி ஒள்ளை சமாரியன் என்று பரையல் பட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தனை பரிசுத்த நாமக்கு மகிமையாக. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அது பாவம். தெரியும் எத்தனையோ காரியம் கர்த்தர் நன்மன் சொல்லி வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம செய்யறது இல்லை, அதை அசதியாக விட்டுறோம். ஆதரை ஒள்ளை காரியங்கள் என்பதாக கர்த்தனை எஷ்டோ காரியங்களும் பிரகடிச்சு கொட்டிதாரே ஆதரை மாடுவதில்ல பாப்பா. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷன் எனக்கு ஒள்ளை காரி யாவது என்பதாக கர்த்தனும் பிரகடிச்சிதாரே. நியாயம் செய்து நியாயவண்ண மாடி உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை ஆண்டவர் நடத்தில கேட்கிறார்?
न्याय से स्नि देवन मन तेमें आंटर के न्याय करण कर्तन आंडर दसम भाव करेक्टा को आंडर उन्न के मन तमें वे ना उन्न आंटर विश्वास நியாயவன்ன மத்த நம்பிக்கை எல்லாம் விட்டு விட்டு மத்த சாஸ்வை ஜீரகம் மத்த எல்லவன்ன கொடுவது நம்ம நம்முடைய கண்களை மூடுவோம் நம்ம கண்ணுகளை என்ன மூச்சுவனா இன்னொரு 10 நிமிடம் இருக்குது இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது நான் 10 நிமிஷம் இதே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இரக்கத்தை பெறும்படியாக அவரை நாம் நோக்கி பார்ப்போமாக நித்திய ஜீவனை ஹொந்துவது கோஸ்கர கனிகர கோஸ்கர தேவரன்னு நாம் கேளிக்கொள்வனா இந்த பாவங்களை நாம் மறைத்து வைத்திருந்திருக்கோமா நம்ம பாபங்களை மறையாக இட்டி தேவா அல்லது இந்த பாவங்களை நாம் பத்திரப்படுத்தி வைத்திருந்திருக்கோமா பாபங்களை பத்திரமாக நாம் இட்டி தேவா அல்லது இந்த பாவங்களை நாம் ஒரு அது ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போட்டு நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறதா பாபங்களை கட்டாகி கட்டி அது முத்திரைசல் பட்டிதியா இதோ இந்த கூட்டத்தின் முடிவில் நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக கூட்டத அந்தியதலி நாம் பந்தி தேவி எதிர்த்து பேசுகிறது ஒரு பாவம் எதிரசி மாத்தநாடுவது ஒன்று பாபா எதிர்த்து பேசி இருக்கோமா எதிரசி மாத்தநாடு தேவா நம்ம சத்தியத்துக்கு விரோதமா எதிர்த்து பேசி இருக்கோமா சத்தியக்கு விரோதமாக எதிரசி மாத்தநாடு தேவா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து பேசி இருக்கோமா பரிசுத்த ஆத்மனுக்கு விரோதமாக எதிரசி மாத்தநாடு தேவா மேலான அதிகாரத்துக்கு உள்ளவர்களுக்கு விரோதமாய் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அதிகாரத்திற்கென்று நியமித்திருக்கிறவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசியிருக்கிறோமா தேவரே நியமித்த அதிகாரிகளுக்கு நாம் எதிரசி மாத்தநாடு தேவா தேவனுக்கு எதிர்த்து நின்றிருக்கிறோமா தேவரிக்கு எதிரசி நிந்தி தேவா இந்த சுபாவம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் இந்த சுபாவங்களோ நம்மல்ல இருவதாதரே இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது கனிகரவன்னு ஹொந்தலிக்கு ஹாவோ இந்த கூட்டத்தின் முடிவில் ஒரு அறிக்கையாக நாம் சொல்லுவோமாக ஈ கூட்டத அந்தியதில் வந்து அறிக்கை வந்து அறிக்கையாக ஹேளுவனா ஆமா ஆண்டவரே எதிர்த்து பேசுற இந்த சுபாவம் இந்த பாவம் முடிவுலேயும் கடந்து வரும்படியாக வாஞ்சிக்கிறது இந்த கூட்டத அந்தியதலி ஒப்புபரமேல தேவர கனிகர ஹொந்துவதற்காக பருத்ததி தேவனுடைய இரக்கத்துக்காக நம்ம எத்தனை பேர் இரக்கத்துக்காக நாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவர கனிகர கோஸ் எஷ்டமந்தி நோடுவராகி தேவி பாவத்தை அறிக்கை செய்வோமாக பாபங்களை அறிக்கை மாடுவன இனி நம்முடைய ஜீவியத்தில் வராதபடி அதை நாம் விட்டு விடுவோமாக இன்ன முந்தே ஜீவிதத்தில் வரதற்கே அதனை விட்டு விடுவன இதோ இரக்கத்தை கொடுப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கனிகரனை கொடுப்பதற்கு தேவர் நம்பிக்கையானாகி தான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இரக்கத்தை பெறும்படிக்கு காத்திருங்கள் நித்திய ஜீவனை வந்துவதற்கோஸ்கர தேவர கனிகரக்காகி காத்திருவன எத்தனை பேர் இரக்கத்துக்காக அவரை நோக்கி பார்க்கிறோம் தேவரன எதிரோடுவன எத்தனை பேர் இரக்கத்துக்காக நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம் தீவிர கனிகரக்காக இஷ்டமந்தி கர்த்தனன்ன நோடுவராகி தேவி சத்தியத்துக்கு நான் எதிர்த்து நின்றிருக்கிறேனே ஆண்டவரே கர்த்தனே இஷ்டதின நான் எதிரசி நிந்திதேனே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றிருக்கிறது நன்ன சரீர பரிசுத்த ஆத்மா தேவருக்கு விரோதமாக எதிரசி நிந்திதே மேலான அதிகாரத்திற்கு உள்ளவர்களுக்கு விரோதமாக என்ன பார்க்கல மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாக நான் மனதிலும் சத்தத்தை கேட்டு அறிக்கை மாடி நீ விட்டு விடுவதாதரே தேவர கனிகரவனை ஹொந்தி கொள்ளுரி எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கறாரோ அவர்களுக்கு தான் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் யார் தேவர கனிகரவனை அவர் கனிகரவனை ஹொந்தி கொள்ளுவர் நான் வாஞ்சிக்கிறேன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இறங்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் நான் தேவர கனிகர வேக்கியமாகி பயசுத்தீனி ரிமாக்கரமா நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இறங்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன்
பிரதியோபரோ தேவரே கனிகரன ஹொந்த பேக் 80 ஆகி பைசுத்தினி முத்திரையை உடைக்கிறவராக ஆவியானவர் இந்த கூட்டத்தின் முடிவிலே நம்மத்தில வந்து இறங்குவாராக தப்புகளை மறைமாடதே பரிசுத்த ஆத்மா தேவரே எழுந்தவராலியா பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பாவம் உடைக்கப்படட்டும் ரிமாக்கரமானியா ரபல் பத்திரப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிற அந்த பாவம் உடைக்கப்படட்டும் பத்திரமாக இடப்படுத்த எல்லா பாவங்களும் உடைந்து வரலி சத்தமாய் வாயை திறந்து அறிக்கை செய்வோமாக சப்தவாகி வாய்களை திறந்து அறிக்கை மாடிரி நான் எதிர்த்து நின்றிருக்கிறேன் நான் எதிரசி நின்றிதேனே சத்தமாய் அறிக்கை செய்வோமாக சப்தவாகி அறிக்கையினை மாடிரி நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும் ஒள்ளைது மாடபேக்கு என்பதாகி கொத்திதே செய்தால் நன்மை என்று நான் அறிந்திருக்கிறேன் आवियानवरे विश्वासी பாப்பவன அறிக்கை மாடி விட்டு விடுவதாதரே தேவரே கனிகரே துரக்க இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எஷ்ட மந்தி நம்புதீரி உண்மையாவே இது சத்தியமான ஒரு காரியம் நிஜமாகி சத்தியமான ஒரு காரியம் பாவத்தை அறிக்கைட்டு அதை விட்டு விட்டால் பாப்பவன அறிக்கை மாடி விட்டு விடுவதாதரே அதை விட்டு விடும்படியாக நீங்கள் பிரயாசப்பட்டால் விட்டு விடலுக்கு நீ பிரயாசப்படுவதாதரே இந்த கூட்டத்தின் முடிவில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை தருகிறார் நினைக்கிறவங்க ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார் Hallelujah, hallelujah, hallelujah.
ஹலேலூயா 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 ரிமாக்கரமானியா ரபலைடா மத்துடா ரியக்கசமத்துலைடா மானியா சபக்கதுலக்கரமானியா ரிமிலைடா பக்கதுலக்கரமானியா சக்கிடா பக்கதுல ரியந்துலக்கரமானியா சபைடா மத்துலானியா ரியசபகதுலக்கரமானியா யெசபத்துலக்கரமானி பிளைடா மத்துடானியா ஹலேலூயா 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 ஆமென் ஆமென். எதிர்த்து பேசுற அந்த சுபாவத்துக்கு விரோதமாக உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எதிர்த்து நிக்கட்டும். எதிர்சி மாத்தநாடு சுபாவுக்கு விரோதமாக நிம்மல் இருந்த பரிசுத்த ஆத்ம தேவர் எதிர்சி நில்லலி. செய்ய நினைக்கிற நன்மையை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிற அந்த வல்லமைக்கு விரோதமாக ஆவியானவர் எதிர்த்து நிக்கட்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? எஷ்டமந்தி பயசுத்தீர்? இனி ஜெயிக்க போறது என்னுடைய மாம்சம் அல்ல, இங்க ஜெயிச்சுவது நல்ல சரீர வல்லம். இனி ஜெயிக்க போறது எனக்கு விரோதமாய் வருகிற வல்லமை அல்ல, நான் ஜெயிப்பேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு அபிஷேகத்துக்காக காத்திருங்க. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை ஜெயிக்க வைக்கும். இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய ஜீவிதத்தில் வெளிப்படுத்தி காட்டினதான குறைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவத்து தேவர் நம்ம ஜீவிதத்தில் தோரிச்சு கொட்ட குறைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆடுவார். ஸ்தோத்திரம் சுத்ராம் 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 சுத்ராம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நித்திய ஜீவனை ஹொந்திக் கொள்வதற்கோஸ்கர தேவர பலியை நாம் பாப்பகளை அறிக்கை மாடி தேவர கலைஞரவனை ஹொந்திக் கொள்ளவே கதுகாங்கி ஸ்தோத்திரம் ஆடுவா. சுத்ராம் 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 சுத்ராம். நிம்மீது இருக்கதான அந்த ஐந்து கூட்டங்களையும் கர்த்தர் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுக்க வேணும். நமக்கு ஆசீர்வாதமாய் இன்னும் ஆழமான விதத்துல ஆவியானவர் இறங்கி நம்மை சுத்திகரிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதிருவந்த எல்லா கூட்டங்களும் பரிசுத்த ஆத்ம தேவரை எழுதி ஆழமாகி சுத்திகரிச்சபடியாகி ஸ்தோத்திரம் ஆடுவா. சுத்ராம் 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 சுத்ராம். இந்த ராத்திரியே வெளிப்பட்டால் அவரை சந்திக்க நம்ம தகுதிப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவாமி இவத்து பிரகடவாங்குவதாதரை நாம் கர்த்தன் சந்தேசபடியாகி ஸ்தோத்திரம் ஆடுவா. சுத்ராம் 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 ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಕೃಪೆಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿರುವ ಅಪಾರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕತ್ತನೆ ಸ್ವಾಮಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸಾರಿ ಕೂಡ ಕತ್ತನೆ ನೀವು ಕೃಪೆಯಾಗಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಶುದ್ಧೀಕರಣ ಕೂಟಗಳಿಗಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಮೊದಲನೇ ಕೂಟವನ್ನು ಕತ್ತನ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಾದಾಮನ ಹಾಗೆ ಕತ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕತ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಪಾಪಗಳನ್ನು ಕತ್ತನೆ ಮರೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಾರದು, ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಡಬಾರದು ಕತ್ತನೆ ಸ್ವಾಮಿ, ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡಬಾರದು ಕತ್ತನೆ, ಮುದ್ರಿಸಲ್ಪಡಬಾರದು ಕತ್ತನೆ ಸ್ವಾಮಿ. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಕತ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಕತ್ತನೆ ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಕತ್ತನೆ ವಿಶೇಷವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಬೇಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಕತ್ತನೆ, ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮರೆ ಮಾಡುವುದಾದರೆ ಅವನಿಗೆ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಕರುಣೆ ದೊರಕುವ
ಹೊಂದುವುದಿಲ್ಲ ಎಂದು ಓದುತ್ತಿದ್ದೇವೆ. ಆದ್ದರಿಂದ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಕತನೇ ಸ್ವಾಮಿ, ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ದೇವರ ಕಣಿಗರವನ್ನು ಎದುರು ನೋಡಿ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರ ಕಣಿಗರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ವಿಶೇಷವಾಗಿ ಆಳವಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಬೇಕಾಗಿ ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತೇವೆ. ಇನ್ನು ಉಳಿದಿರುವ ಎಲ್ಲ ಕೂಟಗಳನ್ನು ಕತನೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಾಗಿ ಬೇಡುತ್ತೇವೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಆಶೀರ್ವದಿಸು. ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಗಣ ಮಹಿಮೆಯನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಕತ್ತ ಜಪದ ಗಡಬಡಿ ನಾಳೆ ಸೋದರಮನು ಸೋದರಾಮ್ 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 ನಮ್ಮ ಕಥನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು ತಂದೆಯಾದ ದೇವರು ಪ್ರೀತಿಯು ಪವಿತ್ರಾತ್ಮ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ಇಂದೆಂದು ಸದಾಕಾಲವು ಕತ್ತನ ಭರಣದವರೆಗೆ ನಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡವಿರಲಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೋದರಾಮ್ ಸೋದರಾಮ್.